महालक्ष्मी गोल्डन डायमंड मर्चेंट्स திருவான்மியூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம். ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் உங்களை ஒருமுறை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். தங்க நகைகள் வாங்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு சில கடையில நீங்க பாத்தீங்கன்னா நகைகள் வாங்கும் பொழுது நகைகள் எடுத்து காமிப்பாங்க, டிசைன்ஸ் காமிப்பாங்க, நீங்க வாங்குறீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பொருள் மேல டேகே இல்லை, அதாவது டேக்னா அந்த பொருளை பத்தி என்ன வெயிட் இருக்கு, என்ன வேஸ்டேஜ் போட போறோம், இல்ல மேக்கிங் சார்ஜ் இருந்தா என்ன மேக்கிங் சார்ஜ் போட போறோம், என்ன குவாலிட்டின்றது கூட இல்லாம நிறைய கடைகளில் நகைகள் இருக்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி கடைகளில் நகை விற்கும் போது அந்த நகை வாங்கினால யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபமா, கடைக்காரருக்கு லாபமா? அது நீங்க கண்டிப்பா யோசனை பண்ணணும். இதை பத்தி நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஒரு கடையில் ஒரு பொருள் வந்து தயாரிக்கும் போது அதோட காஸ்ட் அவங்க நிர்ணயிச்சிடுறாங்க. இந்த பொருளோட வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களோட காஸ்ட்னு நிர்ணயிச்சிடுறாங்க. தன்னுடைய ப்ராஃபிட்டை சேர்ந்து தான் அவங்க ஒரு வேஸ்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்னோட காஸ்ட் வந்து 4%, இந்த ப்ராடக்டோட காஸ்ட் 4%, எனக்கு கடையில் ப்ராஃபிட் 3% வேணும்னா 7% வேஸ்டேஜ் போட்டு, ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 7% போட்டு விற்கணும். இப்போ சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. கிராம்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படி ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் வெயிட் எழுத மாட்டாங்க, பியூரிட்டி எழுத மாட்டாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ வாங்கணும்னு எழுத மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வாங்கணும் எழுத மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு புரியுற ஒரு பாஷையில் ஒரு பார் கோடோ ஒரு கோட் வேர்டோ போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கடைகளை நான் வைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இதை வந்து நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் இந்த மாதிரி மறைமுகமாக டேக்களை வச்சுருக்காங்க, கோடு மூலமாக வச்சுருக்காங்க? ஏன் திட்ட தெளிவாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு டேகிங் மெத்தட் ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை? திங்க் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் வைக்கிறது இல்லைன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் வைக்கிறது இல்லைன்னா, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி விலை போடலாமே. நான் ஒரு ப்ரைஸு ஒரு கடைக்காரனா ஒரு சிங்கிள் ப்ரைஸ் கொடுத்தா தான் நான் லாபம் வந்து மாறி மாறி பார்க்க முடியும். ஒரே பொருளை ஒரு கிளையண்ட்டுக்கு 10% சொல்லி விற்பாங்க, அதே பொருளை அதே அடுத்த கிளையண்ட்டுக்கு 7% சொல்லி விற்பாங்க, அதே பொருளை கிளையண்ட்டுக்கு 12% சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே பொருளுக்கு ஒரே டிசைனுக்கு வேறு வேறு வேஷியில் விற்கிறதுனால மக்களுக்கு தான் லாஸ், கடைக்காரருக்கு லாபம் தான். இது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு கேள்வி வரல. அடுத்த கேள்வி, மக்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு குறைச்சி கொடுத்தாரு அந்த கடையில் போனேன், அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து என்னோட அங்கிள், அந்த அங்கிள் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவர் குறைச்சாரு. எதுவும் குறைக்கலை, அவர் குறைச்சாலுங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாக நடக்கிறது தான் நான் பேசுகிறேன். வேஸ்டேஜை வந்து கஸ்டமரோட பல்ஸை பார்த்துட்டு இவங்க எவ்வளோ குறைச்சி கேட்பாங்க, இவங்க எவ்வளோ வந்து வேஸ்டேஜை வந்து பார்கெனிங் பண்ணுவாங்க, இவங்க எப்படி பண்ணுவாங்க, இவங்களோட புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜை போடுவாங்க. அதுதான் டேக்லேருந்தே இல்லையே, நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு கடையில் பல விதமான நகைகள் இருக்கும், ஒரே வேஸ்டேஜ் எல்லா நகையும் விற்க போகிறது இல்லை. இந்த வாட்டி இந்த செயின் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 7% கொடுத்துருவாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வேறு டிசைன் பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த டிசைன் வந்து வேறு, இதுக்கு வேஸ்டேஜ் வேறு, இதுக்கு வந்து 12%, ஏன்னா நீங்கள் ரொம்ப பார்க்கிங் பண்ணியிருப்பீங்க, இதை 12 சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அந்த செயினும் 7% தான் இருக்கும், உங்களுக்கு 12 சொல்லிட்டு கம்மி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2%, 3% கம்மி பண்ணி 9% தலையில் கட்டிடுவாங்க. ஸோ நான் அதை ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன், ஒரு கடையில் டிரான்ஸ்பரண்ட் டேகிங் சிஸ்டம் வச்சுருக்காங்களா அதை செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம் தான். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு கடையில் போகும்பொழுது அந்த நகையை நீங்கள் பார்க்கும்போது அந்த டேகை நீங்களாக எடுத்து படிங்க. அந்த டேகில் திட்ட தெளிவாக அவங்க வந்து என்ன கிராஸ் வெயிட் இருக்குது, அப்படி ஏதாவது கல் இருந்தால் லெஸ் பண்ணியிருக்காங்களா, நெட் வெயிட் எவ்வளோ இருக்குது, அந்த அளவு அந்த நகையோட குவாலிட்டி என்ன, அது போட்டிருக்காங்களா, எக்ஸாம்பிள் 916 ஹால் மார்க் ஹெச்யூடின்னு போட்டிருக்காங்களா, இல்லை 18 கேரட் ஹெச்யூடின்னு போட்டிருக்காங்களா, இல்லை அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், 12%, இல்லை 10%, இல்லை 7%, அதாவது எதுவும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. எந்த விஷயத்துக்கும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். மேக்கிங் சார்ஜ் இருக்குன்னா இருக்குது, இது ஸ்பெஷல் ஐட்டம் இது மேக்கிங் சார்ஜ் இருக்குது, இல்லை இந்த ஸ்பெஷல் ஐட்டம் மேக்கிங் சார்ஜ் இல்லை நெல், ஸ்டோன் சார்ஜ் இருக்கா இருக்குன்னா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, இல்லைனா இல்லை. இதெல்லாமே தெளிவாக படுத்தி அவங்க ஒரு டேகிங் சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா தான் அந்த கடையில் வந்து உண்மையாக நீங்கள் வந்து ஒரு நியாயமான ப்ரைஸில் ஒவ்வொரு தடவையும் நகைகள் வாங்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு போனோடனே குறைச்சி கொடுத்தாரு, போன வாட்டி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜுவல் வாங்கினேன், உடனே எனக்கு ஒரு 15,000 ஓனர் வந்து லெஸ் பண்ணார். ஓனர் தன்னுடைய பேக்கெட்லேருந்து ஒரு பைசாவும் லெஸ் பண்ண மாட்டார்.
உங்களுக்கு ஏத்திட்டு இறக்குறாரு, நீங்க சந்தோஷத்துல வீட்டுக்கு வரீங்க. என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, விழிப்புணர்வு மீண்டும் சொல்றேன், டேகிங் கிளியரா தெளிவா இருக்கா அந்த கடையில நீங்க கேளுங்க, உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தா வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. டேகிங் தெளிவா இல்லாம ஆளை பார்த்து வியாபாரம் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கடைங்களை உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க ஒருவேளை நியாயமாகவும் கொடுப்பாங்க, ஒருவேளை அதிகமாகவும் கொடுப்பாங்க, ஒருவேளை மாறியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாறி மாறி வரும்போது ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரைசிங் மெத்தட் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கும் கிடைக்காது. இது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். நீங்க ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு பெனிஃபிட் வேணும்னா நீங்க அந்த கடைங்களை போய் செக் பண்ணுங்க. நம்ம கடையில இதை பத்தி தெளிவா எப்பவுமே நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்து டிரான்ஸ்பரண்ட் டேகிங் மெத்தட் எப்பவுமே நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாலிசியில் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஜுவல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம கடைங்களை பாருங்கள். நம்ம வேஸ்டேஜும் நம்ம சார்ஜஸும் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும், அதையும் கம்பேர் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அது அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான என்ன முடிவுன்றது அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், ரீசனபிளாக தரோம். இதே மாதிரி ஒரு புதிய விழிப்புணர்வோடு அடுத்த வீடியோவில் வர வரை உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லும்படி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எல்லாருமே என்னுடைய சேனல் மகாலட்சுமி என்ஜிடிஎம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருவிழா உங்கள் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் திருவான்மையூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம்.